ஆசிய போட்டியில் தங்கம் வென்று திரும்பிய தமிழக வீரருக்கு உள்ளூரில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதைக் கண்டு உணர்ச்சி மிகுதியில் உடற்கல்வி ஆசிரியர் அழுதது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேரளம் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் தமிழ்ச்செல்வி தம்பதியினரின் மூத்த மகன் ராஜேஷ் ரமேஷ். இவர் சீனாவில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தையும் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து டெல்லி சென்னையில் பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் முன்னிலையில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார். அவர் வருகையை முன்னிட்டு பேரளம் மாரியம்மன் கோவிலில் நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர் 6ஆம் வகுப்பு படித்த பேரளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் குழுமியிருந்தனர். மேலும் மேளதாளங்கள் முழங்க அவரை வரவேற்றனர். தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு அவரை ஊர்வலமாக வாகனத்தில் ஏற்றி மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அழைத்து வந்தனர். முன்னதாக பேரளம் வந்த ராஜேஷ் ரமேஷை அவரது உடற்கல்வி ஆசிரியர் பரந்தாமன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அப்போது உணர்ச்சி மிகுதியின் காரணமாக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அதனைத் தொடர்ந்து தான் வாங்கிய பதக்கங்களை ஆசிரியர்களுக்கு அவர் அணிவித்து நெகிழ்ச்சி அடைந்தார். அதேபோன்று ஆசிரியர்களும் அந்த பதக்கங்களை அவருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து ஊர்வலமாக அவரை அழைத்து சென்ற அப்பகுதி பொதுமக்கள் வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவர் படித்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அவர் மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்களுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜேஷ் தெரிவித்ததாவது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல வந்து இவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை மாதிரி எங்கள் ஃபேமிலியும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், பேரளம் பசங்க எல்லாருமே வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் பிடி சார். நான் வந்து இந்த ஒரு கோல்டு இந்த சில்வருக்கு வந்து வின் பண்ண காரணமே வந்து அது எங்கள் சார் தான். அது நான் 6th வந்து இவர் தான் வந்து என்னை வந்து ஒரு இப்போ நான் இங்கே இருக்குதுன்னா அது சார் தான் வந்து காரணம், வேறு யாருமே இல்லை. பரந்தாமன் பேரளம் பிடி சார் இவர் தான், இவர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நாங்கள் வந்து 2 மாதம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து 2 மாதம் முடி வந்து நாங்கள் வந்து ஏஷியன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏஷியன் கேம்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கோல்டு வின் பண்ணுவோம் நம்பிக்கை இருந்தோம். மிக்சட் ரிலேல வந்து கொஞ்சம் இதில் வந்து நாங்கள் கோல்டை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக அதுலேயும் நாங்கள் கோல்டு வின் பண்ணுவோம். நாங்கள் வந்து டீம்மேட் வந்து நாங்கள் எல்லாமே பேசிட்டு தான் இருந்தோம். நாங்கள் லாஸ்ட் ஈவெண்ட் வந்து எங்கள் ஈவெண்ட் தான். அதில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் கோல்டு வின் பண்ணி நேஷனல் அனந்தம் வந்து அதில் நாங்கள் லாஸ்ட்டாக அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்ச மாதிரி வந்து நாங்கள் பண்ணோம். அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் வீட்டில் ஒரு விசேஷங்களாக வர முடியாது அந்த ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபேமிலி மிஸ் பண்ணீங்கன்னால? அம்மா நான் வந்து லாஸ்ட்டு நவம்பரில் வந்து வீட்டை வந்து பண்ணேன். நான் திரும்ப இப்போ தான் வரேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் நான் டெய்லியும் வந்து வீட்டில் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், வீடியோ கால் பண்ணுவேன். அதெல்லாம் எப்போதும் பார்த்துட்டு தான் இருப்பேன் அவங்கள. படுத்து உங்களுடைய எய்ம் என்ன, வேறு என்ன என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு ரிலே இருக்குது, நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இருக்குது பாரிஸில். நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்காக கூட நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் மெடல் வின் பண்ணுவோம். கவர்மெண்ட் சப்போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து சாய், அப்புறம் வந்து டாப்ஸ், அப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன், அப்புறம் வந்து அதை மாதிரி தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன், தமிழ்நாடு வந்து சீம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஸ்டேட்லேயும் அமௌண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாரத்தில் காம்படிஷன் முடிஞ்சு ஒரு வாரம் தான் அது கரெக்டாக அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ்லாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சரி, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வரவேற்பு கொடுத்தது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, என்ன செஞ்சாங்க, எவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு? பேரளம் பசங்க வந்து பேரளம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சார், ஃபேமிலி எல்லாருமே வந்து இவ்வளோ கிராண்டாக போனாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலாம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்காக நான் என்ன பண்ண போறதுனால கண்டிப்பாக நான் ஏதாச்சும் அவங்க எல்லாருக்கும் நான் பண்ணணும். பேரளம் பசங்களுக்காக குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.